அந்த கடவுளோட பேர்லாம் மாறி மாறி இருந்துச்சு இல்லையா, திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாத்துக்கலாம், எழுதிக்கங்க. திருவரங்கம், இதுல வந்து வடமொழி, அதுல தமிழ், இதுல தமிழ் அல்லது வடமொழி மாத்தி மாத்தி எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் அந்தல்ல வடமொழியில எழுத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது என்ன? திருவரங்கம், திருவரங்கம்ங்கிறது ஸ்ரீரங்கம். சரி, சிதம்பரம்ங்கிறது, சிதம்பரம்ங்கிறது திருச்சிற்றம்பலம். சரி, படிச்சிருந்தா பரவாயில்ல, ரிவிஷன் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம் வேதாரண்யம், திருமறைக்காடு விருத்தாச்சலம், விருத்தாச்சலம் என்ன பாரு பேர் தெரியல போல, மறந்துச்சா? பரவாயில்ல, எந்த சைடு சொன்ன என்ன? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த சைடு அந்த சைடு எல்லாம் சொல்ல முடியுமா? பொறுத்தவங்கள கேட்டா மாத்தி கேட்டா பொறுத்தன, இந்த பக்கம் கொடுத்து கேட்டா எழுதாம விட்டுருமா? பரிச்ச எழுதுன்னு ரெண்டுமே தெரியணும்ப்பா. விருத்தாச்சலம் எது? திருமுது குன்றம். அப்ப தெரியல, மாத்தி கொடுத்தா எழுத மாட்டோம். திருமுது குன்றம் அல்லது இன்னொரு பேர் வந்து பழமலை, பழமலை ரெண்டு பேர் இருக்குது அதுக்கு மட்டும். அடுத்ததுப்பா மீனாட்சி, அது ஊர் பேர் முடிஞ்சு அடுத்தது வரும் ரெண்டு கலந்துதான் இருக்கு. மீனாட்சிங்கிறது அங்கயக்கண்ணி. தர்ம சம்பர்த்தினி, தர்ம சம்பர்த்தினி, தர்ம சம்பர்த்தினி யாருப்பா? அறம் வளர்த்தால், அறம் வளர்த்தால் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த வந்துதான் மறக்காம படிச்சுக்கங்க. அதுக்காக திரும்ப சொல்றோம். ரௌத்திர துர்க்கை, ரௌத்திர துர்க்கை, ரௌத்திர துர்க்கை எரிசின கொற்றவை, பஞ்ச நதீஸ்வரர் அஞ்சு பஞ்சபாண்டவரா? அதுல இருக்கிற மாதிரி சொல்லணும், ஐராதீஸ்வரர் எல்லாம் இல்ல, ஐயாரப்பர், பஞ்ச நதீஸ்வரர் ஐயாரப்பர். கும்பகோணம், கும்பகோணத்தை அது வந்து மருவு, மருவுல குழந்தை மிக இல்லையா? தமிழ் பெயருக்கு என்ன சொல்லுவோம்? குட மூக்கு, குட மூக்கு. என்னப்ப மறந்துட்டீங்களா? எப்படி படிக்கலையா? ரொம்ப நாள் ஆச்சா? இப்பதானே பரிசு எழுதிட்டு வந்தோம், அதுக்குள்ள மறந்தா எப்படி? சரி, அடுத்தது கக்க நேத்ரி, கக்க நேத்ரி வால் நெடுங்கண்ணி. சொர்ண புரீச்சுவரர்,
சொர்ண புரீச்சுரர், சொர்ண புரீச்சுரர் எழுது பாசம் தெரியலையா? சொர்ண புரீச்சுவரர் யாரு? செம்பொன் பள்ளியார், செம்பொன் பள்ளியார், செம்பொன் பள்ளியார். விசாலாட்சி, விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. மதுரவசனி, மதுரவசனி, மதுரவசனி. தேன்மொழி பாவை, தேன்மொழி பாவை. மதுரவசனி வந்து தேன்மொழி பாவை. வீணா மதுரபாசினி, வீணா மதுரபாசினி. வீணா மதுரபாசினி. யாழினும் நன்மொழியால், யாழினும் நன்மொழியால். விருத்த கிரீச்சுரர், விருத்த கிரீச்சுரர், விருத்த கிரீச்சுரர். பழமலை நாதர், பழமலை நாதர். சரிங்களா? இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அடிக்கடி ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது, அதனால இத படிக்காம இருந்தா இனியாவது இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் இருந்தாலும் தெரியும் ரெண்டு பக்கமே. அதனால அதை ஒரு தடவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. மொழிகளும் திசை சொல் சொன்னா நீங்க எந்த மொழி அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே படிச்சதுதான் மறந்துருப்போம், அதனால திரும்ப ஞாபகப்படுத்திக்கலாம். திசை சொற்களும் மொழிகளும் எந்த மொழியை சார்ந்தது அப்படின்னு நீங்க சொல்லணும். நபர், நபர். நபர் ஆள் சொல்றோம் இல்லையா, நபர், ஒரு நபர் அப்படிங்கிறோம்ல, அந்த நபருக்கு அது எந்த மொழி? அரபி மொழி, அரபி. சரி. பேனா கடுதாசி, பேனாலதான் கடுதாசி வருது இல்லையா, அதனால பேனாவும் கடுதாசியும் என்ன? எதுமா? சரி, பேனா கடுதாசி அலமாரி. இது தமிழ் சொல் கிடையாது, திசை சொல்லத்தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? திசை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வேற இருக்கு. கடுதாசி, பேனா, அலமாரி, இதெல்லாம் என்ன மொழி? போர்ச்சுகீசியம். சரி, அடுத்தது பசார், பசார், பஜார். பஜார்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கடை வீதியா, கடை தெருவா. கடை தெருவா, கடை வீதியா, எல்லாம் ஒண்ணுதானா? கடை தெரு. சரி, இப்ப அதனுடைய அது எந்த மொழியை சேர்ந்தது? பாசி மொழி. நம்ம பசாது தான்ப்பா சொன்னா, அது வந்து பாசி மொழி. பாப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது நம்ம சொன்னதை எழுதுங்க, அப்புறம் அடுத்தபடி கீழே எழுதிக்கலாம். சரி, நம்ம குல்லான்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் என்ன மொழி? பார்சி மொழி. அதனால அதையும் கூட பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க.
கேக்கலையா? பஜார் வந்து பார்சி மொழி, குல்லா நம்ம தலையில போடுறோம் இல்லையா, குல்லா அதுவும் பார்சி மொழி தான் அந்த வேர்டு. அடுத்தது ஜாஸ்தி, ஜாஸ்தி இனாம் ஜாஸ்தியா. சரி அடுத்தது ஜாஸ்தி வந்து என்ன மொழி? சரி இனாம் என்ன மொழி? நம்ம என்ன சொன்னோம், ஜாஸ்தி இனாம் ரெண்டுமே என்ன மொழி? உருது. ரூபாய், ரூபாய் இந்துஸ்தானி, இந்துஸ்தானி மொழி. ரிக்ஷா, ரிக்ஷா ஜப்பான், ஜப்பானி. எக்கச்சக்கம், எக்கச்சக்கம் தெலுங்கு, எக்கச்சக்கம் தெலுங்கு. துட்டு, டச்சு மொழி, டச்சு துட்டு. சரிப்பா அவ்வளவுதான், அது இதெல்லாம் மறந்துருந்தா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கங்க. சரிப்பா அடுத்த ஒரு பொருத்துக எழுதிக்கங்க. பொருத்துக இணை சொற்களை அறிந்து பொருத்துக, இணை சொற்களை அறிந்து பொருத்துக. ஒரு பக்கம் நான் கொடுத்தா இன்னொரு பக்கம் நீங்க எழுதிடலாம்ல, தெரிஞ்சா எழுதிடலாம்ல. சரி எழுதுங்க. காடு அப்படி ஒண்ணு கீழே ஒண்ணா எழுதிடுவாங்க. காடு ரெண்டு, வீடு தோப்பு மூணாவது, தோப்பு நாலாவது, மாடு நஞ்சை, அடி தள்ளு, தள்ளு தள்ளுற தள்ளுதா கதவு எழுதிட்டு இல்லையா, தள்ளு அந்த தள்ளுதா. வெள்ளை, வெள்ளை ஏங்கள், ஏங்கள் பொங்கல் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஏங்கள். பாடும், பாடும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு ஐடியா. நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லுவோம், ரெண்டு வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்லுவோம், எங்க பார்த்திருக்குமா? ஆடு மாடா, தோப்பு தோப்பு துறவு, அது ரைட்டு, தோப்பு பக்கத்துல துறவு.
வீடுன்னா மன அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வீடு வாசல், வீட்டுக்கு வாசல். சரி, காடுக்கு காடு மேடா, காடு கரை. காடு கரை இருக்கிறான்னு கேக்குறாங்களா? அந்த மாதிரிதான். அப்புறம் நஞ்சை புஞ்சை மாடுக்கு சொல்லுங்க. மாடு மனை. அடி தடி, அடிதடி. தள்ளு முல்லா, தள்ளு மல்லு. ஆமா, மல்லு புண்டு இல்லை, முதல் இல்லை, தள்ளு மல்லு. வெள்ளை சல்லை, வெள்ளையும் சல்லையும் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியல, என்ன நெய்யுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏதாவது மாட்டு வகையில் ஏதாவது கலரா? வெள்ளை சல்லை, வெள்ளை சொல்லையுமா போறதா? சரி, வெள்ளை சொல்ல நம்ம பாசையில. ஆமா, வெள்ளையும் சொல்லையும், அத தமிழ்ல வெள்ளையும் சல்லையும். சரி, ஏங்கள் போங்களாப்பா. தாங்கள், ஏங்கள் தாங்கள். ஏங்கள் தாங்கள் என்னப்பா மீனிங்க? ஏங்கிறது தாங்கிறது. சரி, அது அடுத்தது. பாலும் பாலை நான் சொல்லலையே. பாடும் பாடும் பரப்பும், பாடும் பரப்பும். சரி அப்பா, இது ஒரு பொருத்தல் இல்ல. நம்ம ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, தெரியுதா? ஒரு சில நேரம் பொருத்தல் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி கேட்டுறாங்க. ஒருவேளை நமக்கு தெரியாத அந்த நாளா கொடுத்து கேட்டுறாங்கன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. சரி, இப்ப அடுத்த ஒரு பொருத்து எழுதிக்கங்க. மரபு சொற்களை அறிந்து பொருத்துக, மரபு சொற்களை அறிந்து பொருத்துக. எழுதிக்கங்க, அப்புறம் பதில் அந்த பக்கம் எழுதிக்கங்க. மாம் பிஞ்சு எழுதியாச்சா? அவரை பிஞ்சு. முருங்கை பிஞ்சு. வாழை பிஞ்சு. பலா பிஞ்சு. வழுக்கை. நெற்று, நெற்று. சரி, எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா? எழுதுங்க, தெரியாதவங்க எழுதிக்கங்க. மாம் பிஞ்ச என்ன சொல்லுவோம்? மாவடு. அவரை பிஞ்ச அவரை பொட்டி. முருங்கை பிஞ்ச முருங்கை சலடு. வாழை பிஞ்ச வாழை கச்சல். பலா பிஞ்ச பலா மூசு. வழுக்கைனா இளநி, இளநி. நம்ம இளநி சாப்பிடறோம்ல, அதை என்னன்னு சொல்றோம்? வழுக்கை. இளந்தேங்காய் அல்லது இளநீர் அப்படி கூட போட்டு வைங்க. இளநீ.
நெற்றுனா முற்றிய தேங்காய், அத நம்ம நெற்று நெற்றுக்காயா எடுப்போம் இல்லையா. நல்லா இந்த புத்தகம் கொடுத்துருக்குறோம், இன்னொரு தடவை எழுதிங்க. ஒன் சைடு எழுதுங்க, அப்புறம் இன்னொரு சைடு நான் சொல்றேன், நீங்க பொறுத்துக்கலாம். பாப்பா பொறுத்துக்கன்னு தலை போட்டு எழுதிக்கங்க. அதே தான், ஒரு வடி ரெண்டு வடி மூணு வடி வரும்ல, அதே தான். பாப்பா கீழே, பாப்பா நேரு ஒரு படி, இது ஒரு பாட்டு கவிதைய பிரிச்சு கொடுத்துருக்கிறாங்க. பாரதிதாசனுடைய சத்தியமுத்தி நாடகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாட்டு வரிய பிரிச்சு கொடுக்கிறாங்க. அவ்வளவு பாப்பா ஒரு படி போட்டு வடி, அப்படி பாட்டு மாதிரி அப்படியே பொறுத்துக மாதிரி இருக்கு. போட்டு வடி பிட்டுக்கு மா இடி, பிட்டுக்கு மா இடி, பிட்டுக்குன்னு போட்டு ஒரு டேஸ் போட்டு மா இடி. பாப்பா நேரம் ஒரு கோடு போட்டு சின்ன டேஸ் பொறுத்துக மாதிரி எழுதிக்கங்க. பாப்பா ஒரு படி போட்டு வடி பிட்டுக்கு மா இடி, ஆகட்டும் ஒரு நொடி. அதென்ன மிளகாய் நெடி, அதென்ன அதுல மிளகாய் நெடி, இதுவும் அந்த முத பொறுத்துக மாதிரி. இது என்ன பண்ணுவாங்க, ஒரு பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. சரி பார்த்தது, அலுவலக கலை சொற்களுக்குரிய தமிழாக்கம் அறிக, தமிழாக்கம் எழுது. அலுவலக சொல் அந்த தமிழ் சொல் அப்படி போட்டுக்கங்க. ஆபீஸ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் அந்த வந்து தமிழ் சொல், அதுக்கு நிகழான தமிழ் சொல் என்ன அப்படின்னு ஒரு போட்டுக்க. ரசீது, 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 பற்றுச்சீட்டு, ரசீது பற்றுச்சீட்டு. செக் காசோலை, புரோட்டோகால், புரோட்டோகால், மரபு தகவு, மரபு தகவு, மரபு தகவு, லம்சம், லம்சம் பேமெண்ட், லம்சமா கொடுத்துருக்க, லம்சம், லம்சமா தான் வாங்குவீங்க கையுட்டு ரஞ்சாவா, லம்சமா வாங்குமாமா. லம்சம்னா என்னன்னு கேட்டா திரச்சி தொகை, திரச்சி தொகை, மொத்த தொகைய லம்சம் அப்படின்னு சொல்லுவோம், அது திரச்சி தொகை. Briefcase. Suitcase na? Keep it ya. Chari, idu kaludhuka. Briefcase na? Kurum petti. Visiting card, visiting card, visiting card in Tamil, kaanbu cheete,
காண்பு சீட்டு காற்று சீட்டாமா, யாராவது பார்க்க போறோம் இல்லையா, காண்பு சீட்டு, ஒருத்தர காண்பதற்கான சீட்டு, காண்பு சீட்டு. ஆட்டோகிராப், ஆட்டோகிராப். பரீட்சையில டிஸ்கஷன் எல்லாம் பண்ண முடியாது, அவரவரும் தெரிஞ்சதை எழுத முடியும். இங்க நான் கேட்டு கேட்டு எழுதி என்ன பண்றது? ஆட்டோகிராப்னா வால் தொப்பம். அதுக்கேது தெரியலையே, படிக்கவே இல்லை போல. அப்ப 100% எப்படி மார்க் வாங்கறது? 100க்கு 100 எப்படி வரு? சரி, அடுத்தது ப்ரொபோசல். ப்ரொபோசல் ப்ரொபோசல் கருத்துரு. விசா, விசா, விசா. விசா நுழைவு இசைவு. நுழைவு இசைவு ஒரே வார்த்தை. பாஸ்போர்ட், பாஸ்போர்ட். கடவு சீட்டு. ரெக்கார்ட், ரெக்கார்ட். ரெக்கார்ட்னா என்ன? ஆவணம். ஃபைல், ஃபைல். கோப்பு. சாம்பியன், சாம்பியன். சாம்பியன் வாகை சூழி. டெலிகேட், டெலிகேட், டெலிகேட். என்னப்பா டெலிகேட்னா? பேராளர், பேராளர். டிசைன், டிசைன்னா வடிவமைப்பு, வடிவமைப்பு, வடிவமைப்பு.